எல்லாருக்குமே சூப்பர்காமிக் எக்ஸ்பிரேஷன் சேனலுக்கு வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் ஏலியன்ஸ் ஹூ கேன் டிஃபீட் வேபிங் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வேபிக் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கிறதுக்கு நிறைய ஏலியன்ஸ் வந்து இன்ஃபேக்ட் பென்னோட ஆர்சனலில் இருக்காங்க. பட் அதுலேயும் பாசிபிலிட்டிஸ் அதிகமான ஒரு அஞ்சு பேரை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறது நம்பர் ஃபைவ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக். ஸோ கோஸ்ட் ஃப்ரீக்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப ஈஸியாகவே வேபிகை வந்து டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் நினச்சா வேபிகை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வேபிகோட காஸ்மிக் ரே யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக்கை தோக்கடிக்கலாமே நீங்கள் கேட்கலாம். பட் நம்மளோட பென் வந்து பார்த்திங்கன்னா கோஸ் ஃப்ரீக்காக மாறும்போது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம பென் ஈஸியாக வந்து வெயிலில் அதே மாதிரி வெளிச்சத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போவார். ஸோ நம்ம கோஸ் ஃப்ரீக்கால் இன்டான்ஜிபிளாக மாற முடியும் போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ரேயோட எந்த விதமான எனர்ஜியும் சரி லைட்டும் சரி எதுவுமே வேலை செய்யாது. ஸோ அதனாலேயே நம்மளோட கோஸ் ஃப்ரீக்கால் வந்து பார்த்தீங்கன்னா வேபிக்கு தோக்கடிக்க முடியலன்னு சொல்லலாம். ஸோ நம்பர் ஃபோனில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கிராவட்டாக். ஸோ நம்மளோட நார்மல் கிராவட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த லிஸ்ட்டில் வைக்கலாம் தான் இருந்தேன். பட் நார்மல் கிராவட்டாக்கால் வந்து பார்த்தீங்கன்னா வேபிக்கு தோக்கடிக்க முடியும், 100% முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் சேஃபாக நம்ம அல்டிமேட் கிராவட்டாக் கிட்ட போகலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஸோ அல்டிமேட் கிராவட்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி ஒரு பிளாக் ஹோல் உருவாக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேபிக்கு அந்த பிளாக் ஹோல் உள்ளே போட்டுடலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேபிக்கோட சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட அல்டிமேட் கிராவட்டாக்கோட வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து முடியாது. பிகாஸ் அந்த வயிறு வந்து பார்த்தீங்கன்னா வீக்னஸ் அப்படின்றதான், அதாவது அந்த பிளான்ட்டோட கோர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்னஸ்ன்றது நம்ம நார்மல் கிராவட்டாக்கு தான் இருக்கும். அண்ட் ஒரு ஏலியனோட நார்மல் பேசிக் வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அல்டிமேட் ஃபார்ம்ட்டி இருக்காது. அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கிராவட்டாக்கு வயிறே இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட நார்மல் கிராவட்டாக்காலையும் இப்போ நான் சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். பட் நம்ம நார்மல் கிராவட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கு ரொம்ப குயிக்காக இருக்கணும். ஸோ அவர் நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா வேபிக்கு வந்து லெவிடேட் பண்ணலாம். அண்ட் வேபிகோட காஸ்மிக் ரே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணால் வந்து ஷூட் பண்ணலாம். பட் நம்ம வேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து கிராவிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரோட வயிற்றில் அடிச்சுட்டா வேபிக் ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருப்போம் அப்படின்றதுக்காக அல்டிமேட் கிராவிட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் த்ரீல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோமேக். ஸோ நானோமேக்கை பற்றி நான் சொல்கிறதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. நானோமேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியான ஏலியன். எந்த அளவுக்கு குட்டின்னு பார்த்தீங்கன்னா வேபிக்கு கண்ணுக்கே தெரியாது. வேபிக்குன்னு இல்லை, மோஸ்ட்லி யார் கண்ணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நானோமேக் தெரிய மாட்டார். ஸோ அந்த வேபிக்கோட காதுக்குள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா நானோமேக் வேபிக்கு தூக்கடிக்க முடியும். இதை நானோமேக் வந்து பார்த்தீங்கன்னா மேட் 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 பென் வேர்ல்டு அப்படின்ற அந்த எபிசோட்லேயே வந்து பண்ணியிருப்பார். ஸோ மேட் பென்னோட வேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீனி வீனி, அதாவது பென் 23யோட நானோமேக் அசால்ட்டாக தோக்கடிச்சிருப்பாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் ஆம்ட்ரிக்ஸில் இது வரைக்கும் காமிச்சாலே இருக்கிறதுலே ஸ்மாலஸ்டான ஏரியனால இது வரைக்கும் காமிச்சிருக்கிறதுலே மோஸ்ட் பிக்கஸ்ட் ஏரியானா தோக்கடிக்க முடியும் அப்படின்றது ஒரு செம்மையான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்பர் டூவில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் ஒர்க். ஸோ கிளாக் ஒர்க்கும் நான் சொன்ன மாதிரியே தான், கிராவட்டாக் விஷயமே தான். கிளாக் ஒர்க் நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஸ்டாப் பண்ணி இப்படி ஒரு ரேஸே இருக்காத மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரால் பண்ண முடியும். அண்ட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டைம் ரேஸ் யூஸ் பண்ணி இவரை இன்னொரு டிமென்ஷன் கூட அனுப்ப முடியும். பட் அதுக்கு அவர் குயிக்காக இருக்கணும். ஸோ நம்மளோட கிளாக் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டி அடிச்சிட்டாலே கிளாக் ஒர்க் காலி. பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஒர்க் நினச்சா டைமை ஸ்டாப் பண்ணி என்ன வேணால் பண்ண முடியும் வேபிகை. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஒர்க் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு எல்லா தகுதி இருக்கிறவருன்னு சொல்லலாம். ஸோ நம்பர் ஒன்னுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சின்ன ஹானரபிள் மென்ஷன்ஸை பார்த்துலாம். ஸோ ஹானரபிள் மென்ஷன் நம்பர் ஒன்னில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேம்பயர். ஸோ வேம்பயரால் வந்து பார்த்தீங்கன்னா வேபிகை தூக்கடிக்க முடியும். பட் நான் ஏன் லிஸ்ட்டில் சேர்க்காமல் ஹானரபிள் மென்ஷனில் சேர்த்தேன்னா இவர் வந்து நானோமேக் மாதிரியே இவர்கிட்ட பவர்ஸ் இருக்குது. அண்ட் கோஸ்ட் ஃப்ரீக் அண்ட் நானோமேக் ரெண்டுமே மிக்ஸ் ஆன பவர்ஸ் தான். பட் கோஸ்ட் ஃப்ரீக் கிட்ட இருக்க ஒரு அட்வான்டேஜ் இவர்கிட்ட இல்லை, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட். ஸோ நம்மளோட கோஸ்ட் ஃப்ரீக் பென் உடம்புல இருக்கும்போது எவ்வளோ பெரிய காஸ்மிக் ரேவாக இருந்தாலும் லைட்டாக இருந்தாலும் கோஸ்ட் ஃப்ரீக்கும் ஒன்றுமே பண்ணாது. முக்கியமாக அவர் இன்டான்ஜிபிள் வேறு, ஸோ அவர் எதுவுமே பண்ண முடியாது. பட் நம்ம வேம்பயர் அப்படி இல்லை, நம்ம வேம்பயர் நினச்சா ஒரு பேட்டாக மாற முடியும். அந்த பேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். நானோமேக் அளவுக்கு சின்னதாக இல்லைனாலும் ஒரு கேல்வன் அளவுக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே மேட்டர் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக மாற முடியும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சின்னதாக மாறி அவர் வந்து பார்த்தீங்கன்னா
வேபிகோட முதுகு பின்னாடி எல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் அவரோட கரெக்டர் துப்பிட்டாரு அப்படின்னா அவரால் ஈஸியாக வேபிகை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த காஸ்மிக் ரே வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே பட்டுருச்சுன்னா அவ்வளோதான் காலி, அவர் வந்து சாம்பலாக போயிடுவார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக விளையாடினீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வேம்பயர் வச்சும் வேபிகை தோக்கடிக்க முடியும். அண்ட் ஹானரபுள் மென்ஷன் நம்பர் டூவில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஃபிபியன். ஸோ ஆம்ஃபிபியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம ஆம்ஃபிபியனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேஞ்சிபிள் ஆக முடியும். ஸோ நம்ம ஆம்ஃபிபியன் இன்விசிபிள் ஆகாது, இன்டேஞ்சிபிள் தான் ஆகும். ஸோ நம்மளோட வேபிகளை ஆம்ஃபிபியனை பார்க்க முடியும், பட் பார்க்க மட்டும்தான் முடியும். நம்ம வேபி வந்து பார்த்தீங்கன்னா அடித்தாலோ மெதிச்சாலோ காஸ்மிக்கிற விட்டாலோ என்ன பண்ணாலும் நம்ம ஆம்ஃபிபியனுக்கு ஒன்றும் ஆகாது. வேபி கண்ணு முன்னாடியே போய் வேபிகோட ஃபின், அதாவது வேபிகோட மிகப்பெரிய வீக்னஸ் சொல்லலாம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எனர்ஜிஸ் யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கை யூஸ் பண்ணி அடித்தாருன்னா வேபிக்கு வந்து காலி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஃபிபியனும் இந்த ஹானரபுள் மென்ஷனில் இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிறவர். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்பர் ஒனில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆவியஸ் தான், ஏலியன் எக்ஸ் அண்ட் அட்டாமிக் எக்ஸ் இந்த ரெண்டு பேரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணலனாலும் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒனில் வருவாங்க. ஸோ இவங்க நினச்சாங்கன்னா 0.1 செகண்ட்லே வேபின்ற ஒரு விஷயமே இல்லாமல் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க தான் இந்த அட்டாமிக் எக்ஸ் அண்ட் அதே மாதிரி ஏலியன் எக்ஸ். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் விட்டுட்டேன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அகெயின் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு 5 பேரையும் ரெண்டு ஹானரபிள் மென்ஷன் தான் எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய பேரால் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வேபிக்கை தோக்கடிக்க முடியும். ஸோ அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற ஏலியன்ஸோட பாசிபிலிட்டிஸ் அதிகமாக கிடைச்சா மேபி இதுக்கான பார்ட் 2 வீடியோ போட பார்க்குறேன். ஸோ அவங்க வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பாருங்கள். சார் இருக்கும், பாய் பாய் அண்ட் தேங்க்யூ. It's too complicated. Oh, and I feel like I am so